ஒரு விஷயத்து மேலே இருக்கிற பயம் அந்த விஷயத்தை செய்கிற வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பயமாக நினைக்கிற ஒரு விஷயத்தை செஞ்சே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை வரும்போதும் அந்த பயத்தை எதிர்த்து எப்படி அதை செஞ்சாங்க, அதிலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்கிற கதை தான் தண்ணீர். இதில் கலைவண்ணன் தமிழ் ரோஜா அப்படின்ற ரெண்டு பேர். கலைவண்ணன் அப்படின்றவங்க தமிழ் ரோஜாவை சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. கலைவண்ணனுக்கு எல்லாத்துலேயுமே துணிச்சல் அதிகம், தமிழ் ரோஜாவுக்கு தண்ணீர் அப்படின்னாலே ரொம்ப பயம். ஸோ இந்த பயத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக கலைவண்ணன் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தமிழ் ரோஜாவை ஒரு நாள் படகுல கடலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நடுக்கடலில் படகு ரிப்பேர் ஆகிடுது. அங்கேருந்து அவங்க எப்படி திரும்பி வந்தாங்க, அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த தண்ணீர். சில பேர், என்கிட்ட பணம் இல்லை, அதனால் எனக்கு பிடிச்சவங்களுக்கு இதை வாங்கித்தர முடியல, என்னோடய லவ்வை அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே இல்லைன்னா கூட ஒருத்தர் மேலே நம்ம உண்மையாக அன்பு வச்சுருந்தா அந்த அன்பை எப்படி வேணால் வெளிக்காட்டலாம் அப்படின்ற விஷயத்த இந்த கதையில் சொல்கிறாங்க. அன்புன்றது வெறும் மனிதர்கள் மேலே மட்டும் வைக்கிறது கிடையாது, ஒரு சின்ன விலங்கு, பொருள், இடம் அந்த மாதிரி இது மேலே வேணாலும் அன்பு வைக்கலாம். அன்புக்குன்னு ஒரு எல்லை கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் இந்த கதையில் சொல்கிறாங்க. நம்பிக்கை, இந்த மாதிரி நிறையான விஷயத்த இந்த கதையில் ஒரு சின்ன ஸ்டோரி லைனாக எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே நமக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மூலயமா நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இந்த புக்கை இவங்க தான் படிக்கணும் அப்படின்ற யாருமே எதுவுமே கிடையாது. இந்தந்த ஏஜில் யார் யார் படித்தாலும் அந்தந்த ஏஜில் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியணுமோ அதையெல்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிற கதை தான் தண்ணீர்.